ஹலோ லைகாஸ், இன்னைக்கு பொன்மொழிகள் வரிசையில் நாம் பார்க்க இருக்கிற முதலாவது பொன்மொழி, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும் என்றால் ஒருவருக்கு நல்ல மகளாக வாழும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள். சொன்னவங்க தாமஸ் புல்லர். இரண்டாவது பொன்மொழி, தவறுகளை ஒத்துக்கொள்ளும் தைரியமும் அவற்றை விரைவில் திருத்திக் கொள்வதற்கான வலிமையும் தான் வெற்றி பெறுவதற்கான குணநலன்கள். சொன்னவங்க லெனின். மூணாவது பொன்மொழி, எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பது இப்போது நாம் செய்யும் காரியங்களை எண்ணும் எண்ணங்களை பொறுத்தது. சொன்னவங்க சுவாமி விவேகானந்தர். நாலாவது பொன்மொழி, மகிழ்ச்சி என்பது எதிர்காலத்திற்காக ஒத்திவைக்கும் ஒன்றல்ல, அது நிகழ்காலத்திற்காக உருவாக வேண்டிய ஒன்று. சொன்னவங்க ஜிம் ரான். ஐந்தாவது பொன்மொழி, நுண்ணறிவுடன் அன்பும் சேர்ந்து விட்டால் அதனால் அடைய முடியாதது எதுவுமே உலகில் இல்லை. சொன்னவங்க கதே. ஆறாவது பொன்மொழி, அறிவு என்பது நதியை போன்றது, அது எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அமைதியாகவும் இருக்கும். சொன்னவங்க ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஏழாவது பொன்மொழி, யாரையும் வெறுக்க வேண்டாம், உங்களிடமிருந்து வெளிவரும் வெறுப்பு ஓர் நாள் உங்களிடம் திரும்பி வரும், இது கர்மா பலன். வாழ்வில் வாழ்க்கை வளமாக வாழ வாழ்த்துக்கள்.